ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேமா ஐடியாஸ் சேனல். இந்த பதிவில் நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுற முக்கியமான சில டிப்ஸுகள் பார்க்கலாம். நம்ம வீட்டில் சில நேரத்தில் உடச்சி தேங்காய் நிறைய சேர்ந்துடும். அதாவது விசேஷ டைம்லேயோ இல்லை பூஜை டைம்லேயோ நம்ம வந்து நிறைய தேங்காய் உடச்ச தேங்காய் இருக்கும். நமக்கு வந்து ஒரே டைமில் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த தேங்காயை வந்து இந்த ஓட்டிலேருந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம எடுக்கலாம், அதே சமயத்தில் இதை ஒரு 2-3 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே இந்த தேங்காயை வந்து ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஓட்டிலேருந்து நம்ம இந்த தேங்காயை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இந்த மூடி, அதாவது இந்த ஓட்டோடையே நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். தேங்காயை ஃப்ரீசரில் வச்சு குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரம், இல்லை டைம் இருந்துச்சுன்னா நமக்கு பொறுமையாக எடுக்கலன்னா ஒரு 4 கூடி ஃபுல்லாக விட்டுடலாம். அது மாதிரி அந்த தேங்காயை ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த தேங்காயை வெளியே எடுத்து அந்த சில்னஸ் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அந்த ஒரு கத்தி வச்சுட்டு லைட்டாக நம்ம இது பண்ணாலே போதும், அந்த மூடியிலேருந்து தேங்காய் ஈஸியாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி தேங்காயை வந்து நம்ம ஈஸியாக எத்தனை வேணாலும் ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம். நான் இப்போ வந்து ஒரு 7 மூடி தேங்காய் இருக்குது, இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கூட அவ்வளோ ரொம்ப ஈஸியாக நான் அந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். அதே சமயத்தில் அந்த தேங்காயில் இருக்கிற அந்த கருப்பு ஒரு மேலே ஒரு லேயர் இருக்கும், அது கூட நம்ம வந்து ஈஸியாக அந்த கொட்டாங்குச்சியிலே இருந்துடும், நமக்கு ஒயிட்டாகவே கிடச்சிரும் தேங்காய். இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு டப்பர் வேறு இல்லை ஒரு டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு நமக்கு தேவையான சமயத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி, குருமா, எது நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பெரிய பாக்ஸாக இருந்தால் முழுசாகவே வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டினா நம்ம இதை வந்து துண்டு துண்டாக சின்னதாக கட் பண்ணி ஒரு டப்பர் வேர் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டால் 2-3 மாதம் வரைக்கும் இதை வேஸ்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். அப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காயை வீணாக்காமல் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வந்து ஓடை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வேணாம், அதையுமே நம்ம வந்து சாம்பிராணி புகை போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பெருங்காயம் வாங்கிட்டு வருவோம். இது வந்து நம்ம வாங்கும்போது கொஞ்சம் வந்து நல்லா வளவளப்பாக இருக்கும், அதாவது ஈஸியாக பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு இதை அப்படியே வச்சுருவோம், அதுக்கப்புறம் கல் மாதிரி ஆகிடும், நமக்கு உடைச்சாலும் எங்கே பார்த்தாலும் தெரித்து வேஸ்ட் ஆகும். நம்ம சமைக்கிற நேரத்தில் டைம் வேஸ்ட் ஆகாமல் ஈஸியாக எடுத்து இதை வந்து எப்படி உபயோகப்படுத்துறதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். தவறிலேருந்து பிரித்ததுமே நம்ம இந்த மாதிரி துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்கோல்லையோ இல்லை கத்தியிலே கட் பண்ணாலே இது மாதிரி ஈஸியாகிடும். நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கையாலேயே நம்ம குட்டி குட்டியாக பிச்சு போட்டும் வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு சின்ன டைட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும், காற்று போகாத மாதிரி. காற்று போகினா நல்லா இருக்காது, அதனால் அதோடைய வாசனையும் போயிடும். அதனால் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டால் நமக்கு தேவையான சமயத்தில் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெயில் செஞ்சது மருதாணி எண்ணெய். இந்த எண்ணெயோடைய உபயோகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அதாவது தோல் சம்மந்தப்பட்ட நம்ம அரிப்பு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த எண்ணெயை தடவினா நமக்கு உடனே குணமாயிடும். அதே சமயத்தில் நமக்கு ஓவர் ஹீட் ஆனாலும் நகைக்கண்ணுங்களில் இந்த எண்ணெயை வச்சா நல்லது. இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலையை எடுத்து, நான் டெரஸ் கார்டனில் இருக்கிறேன், எங்கள் மருதாணி இலையை எடுத்து இதை நம்ம இந்த இலையில மட்டும் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட வேறு எதுவுமே நம்ம போட வேணாம், இந்த இலையை மட்டும் போட்டு சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து, அதாவது ரொம்ப ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தெளிச்சுட்டு அப்படியே நம்ம அரைச்சா போதும். நல்லா நமக்கு சட்னி பதத்தில் நல்லா பேஸ்ட்டாக வந்துடும். எந்த அளவுக்கு நம்ம ஈரெல்லாம் அரைக்க முடியுமோ அது மாதிரி அரைச்சிக்கலாம். இதை எடுத்து நம்ம அப்படியே சின்ன சின்னதாக உருண்டையாக நம்ம நிழல் காய வச்சிடணும். ஒரு பிளாஸ்டிக் கவர் விரிச்சோ இல்லை ஒரு தட்டுலேயே வச்சுட்டா போதும், காஞ்சிடும். அதை நம்ம தேங்காய் எண்ணெயில் எடுத்து போட்டால் போதும், எண்ணெயை காய்ச்ச வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இந்த மாதிரி இந்த எண்ணெயிலே அது ஊறி எண்ணெய் நல்லா கலரே சேஞ்ச் ஆகிடும். நம்ம வடிகட்டி வேறு ஒரு இதுலேயுமே ஊற்றி வச்சுக்கலாம். சில பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜியில் காலில் வந்து நிறைய அரிப்புத்தன்மை இருக்கும், அது மாதிரி சொரிஞ்சு புண்ணாகி அவங்களுக்கு கருப்பு கலர் மாதிரி வடுவாகிடும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மை இருக்கும்போதே இந்த எண்ணெயை தடவிட்டு வந்தால் போதும், வாரம் ஒரு 2 தடவை தடவினாலே போதும், அந்த அரிப்புத்தன்மைலாம் இல்லாமல் அந்த அலர்ஜி வடுக்கல் இல்லாமல் இது க்ளீனாக நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நல்லதும், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்ம இயற்கையாக நம்ம தயார் பண்ணுற இந்த எண்ணெய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி அந்த அரிப்புத்தன்மை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சில பேருக்கு வந்து கை காலில் வந்து நகம் ஃபுல்லாக கலர் மாதிரி அது வந்து ரொம்ப ரஃப்பாக மொரடாக இருக்கும். நம்ம நெயில் கட்டரில் கூட அதை கட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நகம் இருக்கிறவங்க இந்த எண்ணெயை வந்து நம்ம அந்த நகத்தில் தடவிட்டு வந்தால் போதும், அது சாஃப்டாகி கலர் மாதிரி நார்மலாக நமக்கு நகங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரியே மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் ஹேமா ஐடியாஸ் சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.